ஆளுநர் ஆர் என் ரவியின் சர்ச்சை பேச்சுக்கள் உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது. ஆளுநர் ரவி தொடர்ச்சியாக சனாதனத்திற்கு ஆதரவான கருத்துக்களை, அரசியல் சாசனத்திற்கு எதிரான கருத்துக்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கை முடிவுகளுக்கு எதிரான கருத்துக்களை என்று தொடர்ச்சியாக சர்ச்சையை கிளப்பி வந்தவர் இப்போது நேரடியாக மக்களுக்கு விரோதமான சில கருத்துக்களை பேசியிருக்கிறார், மக்கள் போராட்டங்களை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஆளுநர் பேசிய விவகாரம் என்ன, அதனுடைய அரசியல் தாக்கங்கள் என்ன என்பது பற்றி நாம் விரிவாக பதிவு செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இன்றைக்கு கோபேக் மோடி தினம் என்று சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வந்திருக்கிறார்கள். கோபேக் மோடி தினமா என்று நாம் அதிர்ந்த பொழுதுதான் மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார் என்பது தெளிவுபட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அவர் வருகை தருகிறார், பொதுக்கூட்டம் ஒன்றிலும் அவர் பேசுகிறார். அதை முன்னிட்டு வழக்கம் போல தமிழ்நாட்டின் ட்விட்டர் வாசிகள் அத்தனை பேரும் கோபேக் மோடி என்றும் இன்னொரு ஹேஷ்டேகையும் சேர்த்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு வருகை தருகின்ற பிரதமர் மோடி அண்ணாமலை, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை தனித்தனியாக சந்திக்கிறார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மோடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் ஆளுநர் ரவி பேசியிருக்கக்கூடிய சர்ச்சை கருத்துக்கள் என்ன காரணத்திற்காக, ஆளுநர் ரவி பேசியதோடு நில்லாமல் நேற்றைக்கு மறுபடியும் தான் பேசியதையெல்லாம் கிளறி எடுத்து தனித்தனி பகுதிகளாக கத்தரித்து அதனை தன்னுடைய ட்விட்டர் தளங்களில் பதிவிட்டு அதனை எழுத்துக்களாக மாற்றி தனித்தனி த்ரெட்டுகளையும் இணைத்து கொண்டிருக்கிறார், இதன் காரணம் என்ன, அரசியல் பின்னணி என்ன, அதனுடைய சமூக விளைவுகள் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக குடிமை பணி தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்குகிறேன் என்னும் பேரில் ராஜ்பவனில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இப்போது ஒரு நிகழ்ச்சி அவர் நடத்தி இருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் குடிமை பணிகளுக்காக தயாராகின்ற பல்வேறு மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு உரையாடுகிறேன் என்னும் பேரில் பேசிய பொழுதுதான் ஆளுநர் அதிதீவிரமான சர்ச்சை கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கிறார். ஆளுநர் முதலில் குறிப்பிடுவது சட்டத்திற்கான அங்கீகாரத்தை வழங்குவது. மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அதனை ஆளுநருக்கு அனுப்பினால் ஆன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆளுநர் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் ஆளுநர் என்பதை பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் திட்டவட்டமாக வரையறுத்து வழங்கி இருக்கின்றன. அரசியல் சாசனத்தை காப்பாற்றும் கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் அதன் மீது இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற அமைப்பு சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் கொட்டு வைத்தாலும் யார் தலையில் விழுந்தது கொட்டு என்று கேட்பது போல இருக்கிறது ஆளுநருடைய செயல்பாடு என்று விமர்சிக்கிறார்கள் சட்ட ஆலோசகர்கள். ஆளுநர் இப்போது பேசியிருக்கக்கூடிய பேச்சு முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. ஆளுநர் ஒரு சட்ட மசோதாவை கிடப்பில் போடுகிறார் என்றால் அதனை நிராகரித்து விட்டார் என்று அர்த்தம். இட் இஸ் நியர்லி டெட் என்று குறிப்பிடுகிறார், செத்து போன ஒரு மசோதா என்று குறிப்பிடுகிறார். ஆளுநர் கிடப்பில் போடுவதற்கே அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் பல முறை சுட்டிக்காட்டிய பொழுதும் கூட ஆளுநர் அந்த மசோதாவை செத்து போன மசோதா என்கிறார் என்றால் அந்த மசோதாவை நிறைவேற்றிய சட்டமன்றத்திற்கு அவர் அளிக்கக்கூடிய மரியாதை என்ன, அந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த மக்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய மரியாதை என்ன என்பதுதான் இங்கு எழக்கூடிய முக்கியமான கேள்வியாக மாறி போயிருக்கிறது. இதற்கு ஆளுநர் இப்போது வரைக்கும் பதில் சொல்ல மறுக்கிறார். நேரடியாக மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில் ஆளுநர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பலருடைய கருத்தும். தமிழ்நாட்டு மக்கள் தன்னெழுச்சியாக கொதித்தெழுந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டங்களை ஒருங்கிணைத்தார்கள். அந்த ஸ்டெர்லைட்டினால் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தாக்கங்களை மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த கம்பெனி எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த முதலாளிக்கு எதிராக, அந்த கம்பெனிக்கு எதிராக போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக 13 பேர் கடந்த எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தால் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொலைக்காட்சியில் பார்த்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பொழுது நாங்கள் ஊரிலேயே இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த ஊரினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள். இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் ஒழித்து கட்டப்பட வேண்டும், மக்களின் உரிமைகள் மீட்டுருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலின் முக்கியமான பிரச்சாரமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். மக்கள் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்றுக் கொண்டு போராடுகிறார்கள் என்கிறார்.
இந்தியாவிற்கு 40% தாமிர தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்த ஒரு கம்பெனியை அந்நிய நாட்டு சக்திகள் மூட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஊக்குவித்தார்கள். அதனால் 13 பேர் செத்து போனார்கள் என்று கூறியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. எந்த அளவிற்கு மோசடியான கருத்து! 13 பேரை சுட்டு கொலை செய்தது காவல்துறையின் துப்பாக்கி தோட்டாக்கள். அந்த காவல்துறையின் அமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளோ, அந்த காவல்துறைக்கு பொறுப்பு மந்திரியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியோ, ஐயையோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்ற அதிர்ச்சியில் நம்மை போலவே வாய்விழந்து நம்பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையை எதிர்த்துத்தான் மக்கள் இப்போதும் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில். அப்படியான ஒரு போராட்டத்தை ஆளுநர் இழிவுபடுத்தி இருக்கிறார். மக்கள் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று போராடுகிறார்கள், அதன் காரணமாகத்தான் 13 பேர் பரிதாபகரமாக செத்து போனார்கள் என்று பேசியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. உண்மையில் இந்த விஷயத்தில் ஆளுநர் ரவியினுடைய பேச்சை ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் நோக்கர்கள். ஏன் என்று நாம் கேள்வி எழுப்பிய பொழுது, தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்து அருணா ஜெகதீசன் தலைமையில் மிக விரிவான ஒரு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் 13 பேர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது பற்றி விரிவாக அந்த அறிக்கை பதிவு செய்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் ஒவ்வொரு தனிநபரும் அழைக்கப்பட்டு முழுமையாக விசாரிக்கப்பட்டார்கள். சீமான் உட்பட, அந்த பகுதியைச் சேர்ந்த தற்போதைய அமைச்சர் கீதாஜீவன் உட்பட, அந்த பகுதியில் போராட்டக்காரர்கள் உட்பட, காவல்துறைக்காரர்கள் உட்பட அத்தனை பேரும் தனி அறையில் வைத்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்தில் வெளிநாட்டு பணம் உள்ளே வந்திருக்கிறது என்று ஆளுநர் ரவி சொல்வாரே என்றால், ஆளுநர் ரவியை அருணா ஜெகதீசன் ஆணையத்தை மீற்றுவாக்கம் செய்து மீண்டும் விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அறிக்கை முழுமை பெறும். ஆளுநர் ரவி உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்பதை தனி ஆணையம் அமைத்தாவது, ஒன்றிய அரசோ மாநில அரசோ, இதை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏனென்றால் ஸ்டெர்லைட் போராட்டத்தை பொறுத்தவரையில் அது மக்களின் போராட்டம். மக்கள் அத்தனை பேரும் தன்னெழுச்சியாக திரண்டு போராடினார்கள். அதனால்தான் காவல்துறையும் அவர்கள் மீது ஒடுக்குமுறையை ஏவியது. உண்மையில் வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருக்கிறது என்றால், அதனை ஆளுநர் ரவி கண்டுபிடித்திருக்கிறார் என்றால், அருணா ஜெகதீசன் ஆணையத்திடம் அதனை ஏன் ஒப்படைக்கவில்லை? தமிழ்நாடு அரசாங்கத்திடம் அதனை ஏன் ஒப்படைக்கவில்லை? ஒன்றிய புலனாய்வுத்துறையிடம் அதனை ஏன் ஒப்படைக்கவில்லை? ஒன்றிய உள்துறை அமைச்சரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை? ஆளுநர் இதை தெரிவிக்கவில்லை என்றால் அவர் சொல்வது பொய்யா? அவர் சொல்வது பொய் என்றால் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஆளுநர் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தான் பேசியதை தானே திரித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கங்களில் இப்போது பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு போராடும் உரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது, அதன்படி அவர்கள் போராட உரிமை இருக்கிறது என்று குறிப்பிட்டு இப்போது ட்வீட் போட்டிருக்கிறார். ஆனால் அவர் பேசிய பொழுது அப்படி பேசவில்லை. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வெளிநாட்டு பணம் இறங்கி அதனால்தான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனை ஆளுநர் நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அரசியல் சாசனத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரிய பதவிகளாக சில கருதப்படுகின்றன. இந்தியாவின் குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அதற்கு அடுத்தபடியாக மாநிலங்களுக்கு நியமிக்கப்படும் ஆளுநர்கள், இவர்கள் யாருக்கும் அவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தின் மீது கால வரையறை கூட நிர்ணயிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். இந்த காலத்திற்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அவர்கள் மீது திணிக்க தேவையில்லை. அவர்கள் சரியான கால அவகாசத்தில் முடிவெடுப்பார்கள் என்று கருதித்தான் அரசியல் சாசனத்தை தீர்மானித்தவர்கள் அவர்களுக்கு கால நிர்ணயம் கூட செய்யவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணியமான பதவியில் இருந்து கொண்டு ஒருவர் அவதூறான கருத்துக்களை பேசுகிறார் என்றால் அதனை எப்படி சகித்துக் கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள் ஜனநாயக சக்திகள். இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை பேச தொடங்கி இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். இதனை பற்றி குறிப்பிடும் பொழுது மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் சலிப்பை ஏற்படுத்துகிறார் ஆளுநர் RN ரவி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன் என்று நாம் விசாரித்த பொழுது, 1.5 ஆண்டு காலத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் நாம் ஆளுநர் RN ரவியினுடைய பேச்சுக்களுக்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது வரைக்கும் தான் செய்த தவறை அவர் உணரவில்லை அல்லது உணராதது போல நடிக்கிறார் என்றால் இதற்கு பின்னணியில் டெல்லி நிச்சயமாக இருக்கிறது என்றுதான் கைகாட்டுகிறார்கள். காரணம், டெல்லியினுடைய அனுமதி இல்லாமல் ஆளுநர் இவ்வாறான கருத்துக்களை பேசியிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் RN ரவி தான் பேசியதோடு நில்லாமல் பேசி முடித்து சர்ச்சையெல்லாம் அனைவரும் பேசி முடித்து ஓய்ந்த பின்னர் மீண்டும் இந்த பிரச்சனையை நீங்கள் பேசுங்கள், நீங்கள் பேசும் வரை நானும் பேசுவேன் என்கின்ற தொனியில் ட்விட்டரில் அந்த பேச்சுக்களை எல்லாம் தனித்தனியாக கத்தரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். த்ரெட்டு த்ரெட்டாக தன்னுடைய ட்வீட்டுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். த்ரெட் என்றால் நூலிழை என்று சொல்வார்கள். அதுபோல
ட்விட்டரில் வரிசையாக கோர்த்து எழுதப்படும் ட்வீட்டுகளை த்ரெட் என்று சொல்வார்கள். அந்த த்ரெட்டை தான் இப்போது ஆளுநர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸுகளிடம் விசாரித்த பொழுது ஆளுநருக்கு டெல்லி அடைக்கிரகம் முழுமையாக இருக்கிறது என்று பல நேரங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆளுநர் சில நேரங்களில் ஓவர்டோஸாக போகிறார், அது டெல்லிக்கும் கூட அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பதையும் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட சர்ச்சையை பொறுத்தவரையில் ஆளுநர் விவகாரம் மிக கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், தமிழ்நாட்டிற்கு மோடி வருகிறார். மோடி வருவதற்கு 3 நாட்கள் முன்னர் ஆளுநர் ஆர் என் ரவி இதை பேசுகிறார். மேலும் மோடி வருவதற்கு 1 நாள் முன்னர் தான் பேசிய அனைத்தையும் நினைவூட்டி பதிவும் போடுகிறார் என்றால், மோடி வரும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார், மோடியும் விரும்புகிறாரோ என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய இந்த பேச்சுகள் பற்றி அண்ணாமலை தரப்பிடம் நாம் விசாரித்த பொழுது, அண்ணாமலை அடுத்த தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கிறார். அதே போல பிஜேபிக்கு அறிவுரை சொல்லும் சில அரசியல் நோக்கர்கள் பல்வேறு எண்ணிக்கைகளை சொல்லி சொல்லி, இத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் போட்டியிட வேண்டும், அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று ஆளுக்கு ஒரு கணக்கை தன்னுடைய சாணக்கியத்தனத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சாணக்கிய கணக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் பழிக்குமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இந்த வினாக்களுக்கெல்லாம். ஆனால் இந்த விஷயத்தில் இத்தனை இடங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று உண்மையிலேயே அண்ணாமலை விரும்புகிறார் என்றால், ஆளுநர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்களுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், ஆளுநர் பேசியிருக்கும் இந்த பேச்சு எதிர்கட்சிகளை தமிழ்நாட்டில் மேலும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. தங்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய முரண்பாடுகள் அத்தனையையும் களைந்து ஆளுநரின் இந்த அராஜகமான பேரலல் கவர்மெண்ட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைவதற்கான சாத்தியத்தை ஆளுநர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆளுநர் பேசக்கூடிய பேச்சுக்கள் மக்களிடம் சென்றடையும் பொழுது ஆளுநரின் பேச்சுக்களாக சென்றடையாது, அது பிஜேபியின் பேச்சுக்களாகத்தான் சென்றடையும். ஏனென்றால் அவர் பிஜேபிக்காரரை போலத்தான் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு பிஜேபிக்காரர்களும் ஆளுநர் பேசியதற்கு எதிராக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. அதன் மூலமாக ஆளுநரின் கருத்து பிஜேபி கருத்தாக மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இப்படியே நீடித்தால் 2024 25 சீட்டோ 5 சீட்டோ அல்ல, 1 சீட்டு கூட தேராது என்று குறிப்பிடுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஏற்கனவே டெபாசிட்டிற்கும் கீழான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது பிஜேபி. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை வைத்து ஒப்பேற்றியதை போல இப்போது அவர்களால் ஒப்பேற்ற முடியாது. காரணம், ஆர் என் ரவி மிக தீவிரமான அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஆளுநர் ரவிக்கு உண்மையிலேயே டெல்லி அனுகிரகம் இந்த விஷயத்தில் இருக்கிறதா என்று நாம் விசாரிக்கும் பொழுது ஒரே ஒரு கருத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் டெல்லியில் இருக்கும் நம்முடைய சோர்ஸுகள். என்னவென்றால், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளுக்கு அதிகாரம் கிடையாது, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது, மாநிலத்தில் எந்த கட்சி அரசமைத்தாலும் ஒன்றிய அரசு மனசு வைத்தால் மட்டும்தான் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் ஆளுநர் மேலும் மேலும் இந்த கருத்துக்களை தொடர்ந்து பேசுகிறார். மாநில அரசு அதிகாரம் அற்றது என்னும் கருத்து மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் மூலமாக ஒன்றிய அரசுதான் பலம் பொருந்தியது என்பதை நிறுவ விரும்புகிறார். அதன் மூலமாக மக்களே, நீங்கள் நேரடியாக ஒன்றிய அரசுக்கு மட்டும் வாக்களியுங்கள், இந்த மாநில கட்சிகளை நம்பாதீர்கள் என்று மறைமுகமாக பிஜேபியினுடைய உண்மையான அஜெண்டாவிற்கு அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தால் டெல்லி அனுகிரகம் ஆளுநருக்கு இருக்கிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு இதனை எப்படி எதிர்கொள்ளும் என்னும் கேள்விக்கு கடந்த காலங்களில் பதில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மீது எப்போதெல்லாம் ஒன்றியத்தின் அதிகாரம் பிரயோகிக்கப்பட்டு மக்களின் மீது ஒடுக்குமுறைகள் ஏவப்படுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் குவிக்கப்பட்டு மாநில அரசுகளின் அதிகாரம் பறிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் மத்தியில் மாநில சுயாட்சி பிரச்சாரம் தீவிரப்பட்டிருக்கிறது. 1960களில் தொடங்கி இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக 1/2 நூற்றாண்டுக்கும் மேலாக மாநில சுயாட்சி பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய அரசு அதிகாரம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் விதத்திற்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் விதத்திற்கும் வேறுபாடு தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள்
பிஜேபிக்கு காட்ட வேண்டியதை காட்டத்தான் போகிறார்கள். இன்றைக்கு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆவதைப் போல என்று சுட்டிக்காட்டி நகர்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.